வரவே கூடாதுன்னு சொல்றா பிஸ்மி. அரிசி விலையும் பருப்பு விலையும் தெரியாத நீங்கள் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிளிக்க போறீங்க? விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகரனுக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது, பேசுறதே கிடையாது. ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. கடந்த 5 வருஷமா இவர் வேற திசையில இருக்காரு, அவர் வேற திசையில இருக்காரு. தன் மகனை நடிகனா வெற்றியடைய வச்ச எஸ்சிஎஸ்சி தன்னுடைய மகனை அரசியல்வாதியாக முதலமைச்சரா பார்க்க ஆசைப்படுறாரு. ஒரு ரசிகர் வந்து ஒரு ஹீரோ கூட போட்டோ எடுக்கணும்னா அதிகபட்சம் இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு பொய்யா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். அந்த போட்டோ எடுக்க வந்தாட்டப்ப நீங்க எங்க அப்பா பேச்ச கேட்காதீங்க, ஏன் பேச்ச மட்டும் கேளுங்கலாம் பேச மாட்டாரா? அத பாஜக எதோட தூண்டில் போறதா நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுல மாற்றமே கிடையாது. விஜய்க்கு வந்து நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு ஒரு நெருக்கடிகள்லாம் வந்ததா நான் கேள்விப்பட்டேன். இவர் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. எஸ்சிஎஸ்சியை கூட பாஜக வந்து அவங்க பக்கம் இழுக்கிற முயற்சியில் இருந்திருக்கலாம். ரஜினிக்கு வள விரிச்சு அவருடைய சம்பந்தி கஸ்தூரி ராஜா வலையில விழுந்தாரு. விஜய் ஆதரவு ஏன் பிஜேபிக்கு தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப பாஜக வந்து சமீபத்தில் குஷ்புவை வந்து வாங்கினாங்க, ஏன்னா விலைக்கு வாங்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜயோட அமைதியே ஒரு தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழல் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையலையா? கரெக்ட் தான். அதே நேரம் நம்ம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும். ரஜினிகாந்த் எப்படி காலடி எடுத்து வச்சு போனாரா, அதே அடிச்சூட்டில் தான் இவருடைய பயணமும் இருக்கு. அரசியலையும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தான். எஸ்எஸ்சி ஏதோ ஒரு வகையில விஜய் கிட்ட வா நம்ம சேர்ந்துக்கலாம், நம்ம அரசியல் பயணம் தொடங்கலாம் அப்படிங்கறத மறைமுகமா சொல்ல முயற்சி பண்றாரா? மறைமுகமா இல்ல, ஏறக்குறைய நேரடியா. என்னுடைய கணிப்பு என்னன்னா 2026 தேர்தல் தான் விஜயினுடைய இலக்காக இருக்கும். ரஜினி வந்து ஒரு மராட்டியர், அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதே நேரம் விஜய் வந்து தாராளமாக அவரெல்லாம் என் தம்பி தானே அப்படிங்கிறாரு. ஸோ அதை வந்து நிச்சயமாக விஜய் வந்து புரிஞ்சுக்குவார். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விமர்சகர் திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு அப்படிங்கிறது வெறும் அரசியல் தலைவர் நிர்ணயிக்கப்படுறதில்லை, நடிகர்களால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரா இல்லையாங்கிற போக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லாட்டியும் கூட விஜய் பேசாத விஷயங்கள்லாம் விஜயனு தந்தை எஸ்எஸ்சி பேசுகிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, தேவைப்பட்டால் விஜயனுடைய மக்கள் இயக்கம் வந்து அரசியல் கட்சியாக மாறலாம் அப்படிங்கிறார். ஆனால் என்ன ஒரு செய்தி கசியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எந்த விதமான ஒப்புதலுமே இல்லை, விஜய்க்கும் எஸ்எஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை இருக்குது, ஒரு மோதல் இருக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையில நிபுணர்கள் என்னென்ன இருந்துகிட்டு இருக்கு? அதாவது விஜய் எஸ்சிஎஸ்சி விவகாரத்துக்கு உள்ளர போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழக அரசியலில் வந்து நடிகர்கள் தீர்மானிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் நிச்சயமா. ஆனால் நம்மளை போன்ற ஊடகங்கள் வந்து நடிகர்களை அரசியலுக்கு வாங்க அல்லது வருவாரா அப்படின்னு அந்த பட்டிமன்றம் நடத்தியே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய சமூக குற்றம்னு நினைக்கிறேன். வரவே கூடாதுன்னு சொல்றா பிஸ்மி? நான் நிச்சயமாக தான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அரிசி விலையும் பருப்பு விலையும் தெரியாத நீங்கள் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போறீங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரம் உங்கள் கேள்விக்கு நாம் வரணும். இன்னும் சொல்ல போனால், நான் ஊடகத்துறையில் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த குற்றத்தை இழைத்து கொண்டே தான் இருக்கிறோம், வேற வழியே இல்லை. இப்போ அந்த எஸ்சிஎஸ்சி விஜய் விஷயத்துக்கு வந்தோம்னா, நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் அவரது அப்பா எஸ்ஏ சந்திரசேகரனுக்கும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது, பேசுறதே கிடையாது. ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. கடந்த 5 வருஷமா இவர் வேற திசையில இருக்காரு, அவர் வேற திசையில இருக்காரு. குடும்ப ரீதியான ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா எஸ்சிஎஸ்சி வந்து விஜய் வீட்டுக்கு போறாரு, அவரை வந்து அவருடைய பசங்களோட, ஐ மீன் விஜயுடைய பையன்களோட மனைவியோட எல்லாம் அவர் பேசுவார். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஃபார்மாலிட்டிக்கு வாங்கன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாராம். ஸோ இதுதான் நிலவரம். ஆனால் வெளியில் என்ன அப்படின்னா, இப்போ எஸ்சிஎஸ்சி பேசுவதெல்லாம் விஜயுடைய கருத்து, விஜயின் ஒப்புதலோடு இவர் பேசுகிறாரு, அல்லது தன் தந்தையை வைத்து விஜய் ஆழம் பார்க்குறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு. உண்மையில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சி தெரிந்தோ தெரியாமலோ இந்த இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சரி எனக்கும் விஜய்க்கும் உள்ள பிரச்சனை வந்து வெளி உலகத்துக்கு தெரிய போகிறதில்ல, விஜயும் வாயை திறந்து சொல்ல போகிறதில்ல. ஸோ அது வரைக்கும் நம்ம ஒரு மைலேஜை க்ரியேட் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறேன். பலன் சார் இருக்கு, இப்போ எஸ்எஸ்சிக்கு என்ன பலன் இருக்கு அப்படி சொல்லி அப்படி பேசி பலன் அவருக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையாக எஸ்சிஎஸ்சி செய்வது ஒருவேளை நியாயமாக இருக்கலாம். தன்னுடைய மகனை கஷ்டப்பட்டு வந்து நடிகன் ஆக்கணும், இன்றைக்கி அவர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு தெரியும், விஜயின் ஆரம்ப காலத்தில் விஜயை வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் எடுக்கும்போது சில பத்திரிகைகள் இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு எழுதுனாங்க.
என்ன அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட விஷயங்களை தவிர்த்திருந்தால் இந்த படம் வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு கேப்ஷன் போட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ விஜய்னாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா விஜய் இல்லாமல் வேற ஒருத்தர் நடிச்சிருந்தால் படம் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணப்பட்டாங்க. அந்த விஜயை இவ்வளோ பெரிய இடத்துல உட்கார வச்சதில் எஸ்சிஎஸ்சிக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ தன் மகனை நடிகனாக வெற்றியடைய வச்ச எஸ்சிஎஸ்சி தன்னுடைய மகனை அரசியல்வாதியாக முதலமைச்சராக பார்க்க ஆசைப்படுறாரு. ஸோ ஒரு தந்தையின் துடிப்பு அது வேணா நியாயமா இருக்கலாம். ஸோ அதற்காக வந்து இவர் இப்படி எல்லாம் வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு தான். சரி, உண்மையிலேயே வந்து ஒரு இவ்வளவு ஒரு நல்ல தந்தை கிடைப்பாங்கனாலும் பல இளைஞர்கள் இயங்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தந்தை கிடைச்சிருக்கிறாரு, ஆனா விஜய் ஏன் அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, என்னுடைய பார்வையில நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இவருடைய அதீத பாசமே விஜய்க்கு வந்து பல நேரங்களில் சிக்கலை ஏற்படுத்திருச்சோன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அங்கே போய் கை கட்டி நின்னார். அதுக்கப்புறம் மன்மோகன் சிங், மோடி அப்படின்லாம் இவருடைய பயணங்கள்லாம் இருந்தது. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இது எதுவுமே விஜயின் விருப்பத்தில் நடக்கலை, எஸ்சிஎஸ்சியுடைய ஆசையினால் நடந்தது. அவர் ஆசைப்பட்டு மகனை கொண்டு போய் இங்கேயெல்லாம் ட்ராவல் பண்ண வச்சாருங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் விஜயை வந்து நாம் அறிந்த வரையில் வந்து ஒரு பயங்கரமான சங்கோஜி. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 வார்த்தை பேசுனீங்கன்னா அவர் 1/2 வார்த்தை பேசுவார். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் என்ன நினச்சிருக்கலாம், நம்ம அப்பா என்னடா அந்த மாதிரி கண்ட இடத்துல இழுத்து நமக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறாரே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை, இப்போ பனையூரில் வந்து ரசிகர் மன்றர்கள் கூட வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாரு, நிறைய பேர் அழைச்சிட்டு வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறாரு. அந்த கலந்துரையாடலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் வந்து நம்ம எங்கள் அப்பா சொல்கிறது கேட்காதீங்க, நம்முடைய வேலைங்கிறது வேறு, அவர் சொல்கிறது வேறு. ஸோ அதை அந்த டைவெர்ட் ஆக வேணாம் அப்படின்னு ரசிகர்களுக்கு சொன்னதாக சொல்கிறாங்க. நடந்தது என்ன நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே வந்து விஜய் அரசியல்லாம் பேசியிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, ரசிகர்களோடு விஜய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற ஒரு சடங்கு வந்து ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது எஸ்சிஎஸ்சி சொல்லியெல்லாம் நடக்கலை, அது வந்து இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நிகழ்வுக்கு பிறகு நடக்குது இல்லை? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இந்த கொரோனா பிரச்சனையிலான அந்த சடங்கு சில காலம் நடக்கலை. ஸோ இப்போ கொரோனா தீவிரம் குறைஞ்சிருச்சு, மறுபடி படப்பிடிப்பெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஜய் கூட மீண்டும் படப்பிடிப்புக்கு போயிடுவார்னு வச்சுங்களேன். ஸோ இந்த சூழலில் தன்னுடைய ரசிகர்களை மீண்டும் சந்திக்கிறார். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு ரசிகர் வந்து ஒரு ஹீரோ கூட ஃபோட்டோ எடுக்கணும்னா அதிகபட்சம் இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒரு பொய்யா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். அந்த ஃபோட்டோ எடுக்க வந்தாட்டப்ப நீங்கள் எங்கள் அப்பா பேச்சை கேட்காதீங்க, ஏன் பேச்சை மட்டும் கேளுங்கெல்லாம் பேச மாட்டார். அது அதீத கற்பனைன்னு நினைக்கிறேன். சரி, ஒருவேளை இப்போது என்ன மாதிரியான அசம்ஷன்ஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கலில் எஸ்எஸ்சியோ அல்லது விஜயோ யாரோ ஒருவர்கிட்ட பாஜக பேரம் பேச முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவர்கள் பக்கம் தான் இப்போ நிறைய நடிகர்கள் வந்து கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு வழக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின் போது பாஜக எதோட தூண்டில் போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், விஜய் வீட்டில் சமீபத்தில் வந்து ஐடி ரைடு நடத்தப்பட்டது இல்லை, அதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக என்னென்னா, நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படின்லாம் அவருக்கு ஒரு நெருக்கடிகள்லாம் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இமீடியட்டாக இப்போயே கட்சியை ஆரம்பித்து பாஜகவு கூட்டணியில் வரணுங்கிற மாதிரிலாம் அவரை வற்புறுத்தியிருக்காங்க. இவர் எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. அதுக்கப்புறமா தான் அந்த ஐடி ரைடே நடத்தப்பட்டிருக்கு. அதெல்லாமே அங்கே நடத்தப்பட்ட ஐடி ரைடு கூட சில மணி நேரங்கள்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க சும்மாவே உட்காந்துருக்காங்க. என்ன சார் முடிஞ்சிருச்சு கிளம்பலையானா, இல்லை ஃபோனுக்காக வெயிட்டிங். பார்த்தா நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ பிஜேபின்னு சொல்ல முடியாது, மேலிடத்துலேருந்து ஒரு நெருக்கடி வருது. ஸோ தொடர்ந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கேயே தங்கியிருக்காங்களாம். ஸோ இதன் மூலம் விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து எப்படியாவது அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு இசைவான இடத்துக்கு கொண்டு வர்றாங்க முயற்சியாக கூட அது இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கே இதே மாதிரி வருமான வரித்துறையுடைய நெருக்கடி தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பாஜக வந்து இவர்களையெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் நம்ம நிராகரிச்சிட முடியாது. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சியை கூட பாஜக வந்து அவங்க பக்கம் இழுக்கிற முயற்சியில் இருந்திருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிக்கு வலை விரித்து அவருடைய சம்பந்தி கஸ்தூரி ராஜா வலையில் விழுந்தார். ஸோ பாஜகவுக்கு யார் வந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி விஜய்க்கு வலையை விரித்து அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சி வந்தாலே அது பாதி விஜய் வந்ததா அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜக ரொம்ப நம்பினது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களை எப்படியாச்சும் நம்பினாங்க, அவர் வந்துருவார், அவருடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு. இப்போது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கான மூவ் எடுக்கிற மாதிரி தெரியல, ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கிறாரு. அப்படின்னும் போது ரஜினியோட இடத்த நம்ம வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னா, அவங்க ஏன் விஜயை சூஸ் பண்ணணும்? ஏன்னா விஜய் தொடர்ந்து கார்னர் பண்ணியிருக்காங்க. விஜய் ஜோசப் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க, எச்ஆர் ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்கிறான் போது விஜய் ஆதரவு ஏன் பிஜேபிக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பாஜக வந்து சமீபத்தில் குஷ்புவை வந்து வாங்கினாங்க. ஏன்னா விலைக்கு வாங்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துருக்குறாங்க. எப்படி சரி ரைட்டு சேர்ந்துருக்காங்க. இப்போ பாஜகவுடைய நினப்பு என்ன அப்படின்னா, குஷ்பு வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு, அவங்கள பாஜகவுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு வேளை முட்டாள்தனமாக
நினச்சி கூட அவங்கள அந்த கட்சியில் சேர்த்துருக்கலாம். ஏறக்குறைய அதே தான், விஜய் வந்து ஜோசப் விஜய். ஸோ ஜோசப் விஜயை கட்சிக்கு கொண்டு வந்தால் மொத்த கிறிஸ்துவர்களும் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கூட பாஜக கணக்கு போடலாம். ஆனால் பெரும்பாலும் அது தப்பு கணக்காக இருக்குங்கிறது தான் நம்ம சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஸோ விஜயோட மூவ் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் விஜய்க்கு நெருக்கமாக உடனே பேசியிருப்பீங்க, விஜய்க்கு கூட நீங்கள் பேசுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது விஜய் இதோட ஸ்டாண்ட் என்னங்கிறத ஏன் வெளிப்படையாக சொல்லலை? இது விஜயோட அமைதியே ஒரு தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையலையா? இல்லை கரெக்டு தான். அதே நேரம் நம்ம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கணும். இப்போ கூட நீங்களும் நானும் ஏன் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ரஜினி இடத்துலேருந்து யோசிக்கும் போது தான் அவங்க தரப்பு நியாயம் நமக்கு புரியும். அவங்க தரப்பில் நியாயம் இருந்தாலும் நீங்கள் அரசியலுக்கு வராதிங்கன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ விஜய்க்கும் அந்த மாதிரியான நியாயங்கள் இருக்கலாம், அதனால் அவர் மௌனமாக இருக்கார். பொதுவாகவே இந்த ஊடகங்கள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஊடகங்களை தேடி வர்றாங்களோ அவர்களை இந்த ஊடகங்கள் புறக்கணிக்கையோ நகரியா அப்படின்றவாங்க. யாரெல்லாம் ஊடகங்களை மதிக்கலை, ஊடகங்கள் முன்னாலே வரலையோ அவங்களுக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப விஜயின் அமைதியை வச்சு இப்ப ஊடகங்கள்லாம் பட்டிமன்றம் நடத்துதுல, அதுக்கு நான் சொல்ல வர்றேன். இப்போ விஜயின் அமைதி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாத ஒரு சூழலை பொது மத்தியில் உருவாக்குது இல்லையா? இப்போ விஜய் தான் அந்த விடை சொல்லணும்னு நான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஜயுடைய திரையுலக வாழ்க்கையை நீங்கள் வந்து ரொம்ப அப்படி நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் எப்படி காலடி எடுத்து வச்சு போனாரோ அதே அடிச்சு ஓட்டில் தான் இவருடைய பயணமும் இருக்குது. அரசியலையும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தான். 96 ரஜினி வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி வருவேன், நாளைக்கு வருவேன், எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது, வர்ற நேரத்தில் கரெக்டாக வருவேன்லாம் சொல்லுவார்ல. ஏறக்குறைய அதே ஃபார்முலா தான் இன்றைக்கி விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 திரைப்பட வசனங்களில் பூச்சாண்டி காட்டின விஜய் பார்த்தா 2017 டிசம்பரில் தான் ரசிகர்களை பார்த்து நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் வெறுமனே படத்தில் பேசுகிற வசனங்கள் மூலம் தான் அவங்களுடைய ரசிகர்களை டெம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதை வந்து இன்றைக்கி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ரஜினி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊடகங்கள்லாம் ரஜினி எப்போ கட்சி ஆரம்பிப்பார் அப்படி துடிக்கும் போது அவர் அமைதியாக இமயமலையில் உட்காந்துருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு போக்கை தான் விஜய் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எஸ்எஸ்சியினுடைய பேச்சுகளை விஜய் முற்றிலும் மறுக்கிறாரு, விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படின் போது எஸ்எஸ்சி இப்போ மீண்டும் இன்னும் சில கருத்தை தெரிவித்தார் அப்படின்னா, ஏன்னா நம்ம எஸ்எஸ்சியை வந்து சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கூட்டத்தில் வந்து இந்த ஜாதகம் பார்க்குற ஒரு கூட்டத்தில் கூட அவங்க பகிர்ந்துக்கிட்டாரு, போய் பேசினார். எஸ்எஸ்சி ஏதோ ஒரு வகையில் விஜய்கிட்ட வா நம்ம சேர்ந்துக்கிறலாம், நம்ம அரசியல் பயணத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல முயற்சி பண்ணுறாரா? மறைமுகமாக இல்லை, ஏறக்குறைய நேரடியாக கூட அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்னென்னா விஜயுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா விஜய்க்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர், அவர்கிட்ட விஜய் என்ன ஷேர் பண்ணாரோ அதை வந்து அவர் எங்கிட்ட சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இதை சொல்கிறேன். விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு நம்ம பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருப்போம், அந்த அரசியல் அது இது எதுவுமே வேணாம், நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருக்கேன். ஆனால் இவர் வந்து ஏதாவது ஒரு லூஸ் டாக் விட்டு என்னை வந்து சிக்கலில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சம் ஏறக்குறைய அதுதானே விஜயோட எண்ண ஓட்டம். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்போ விஜய் வந்து நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன்னா சிக்கல் இல்லை, ஆனால் திரைப்படத்தில் அரசியல் பேசலாம், ஆடியோ லான்ச்சில் அரசியல் பேசலாம், அதை நான் சொன்னதெல்லாம் மட்டும் பேசுகிறாரு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ரஜினி வந்து அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு இவர் பண்ணிட்டு இருக்காருங்கிற அவ்வளவுதான். என்னென்னா ரஜினி ஒவ்வொரு படங்கள்லையும் ரொம்ப கவனமாக தன்னுடைய நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த அறிகுறி தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார். பாடல் வரியில், வசனங்களில், காட்சிகளில், கதையில் எல்லாமே இருக்கும். கடைசியாக என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஐயோ அதெல்லாம் டைரக்டர் சொன்ன வசனமாச்சே, அது வந்து என்னுடைய சொந்த இதே கிடையாதேங்கிற மாதிரி பல்ட்டி அடித்தார். ஸோ இன்றைக்கி வந்து விஜய் அதை பண்ணுறாரு. என்னுடைய கணிப்பு என்னென்னா 2026 தேர்தல் தான் விஜயினுடைய இலக்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நடக்கிற சூழலெல்லாம் பார்த்துக்கே ஆமாம், நிச்சயமாக 2021 விஜய் வந்து வாய்ஸும் கொடுக்க மாட்டார், நேரடியாகவும் வரமாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் எங்கெல்லாம் ஆடியோ லான்ச் நடக்குது, ஐ மீன் அவருடைய ஆடியோ லான்ச்சில் போய் ஏதாவது ஒரு குட்டி கதையை சொல்லி என்ன ஒரு குட்டி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அடிக்கடி விஜயை வந்து ஆடியோ லான்ச் அரசியல்வாதி அப்படின்லாம் நம்ம அப்படி நக்கல் அடிக்கிறது. அதோட பின்னணி கூட இதுதான். ஓகே, விஜயோட அரசியல் வருகை விரும்புகிறாங்களால விஜயை வந்து வெளியிலிருந்து பொலிட்டிக்கல் லீடர் சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சீமான் மூலம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, விஜய் நம்ம தம்பி அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் விஜயோட சப்போர்ட்டை பிஜேபி தவிர்த்த ஆட்களும் எதிர்பார்க்குறாங்களா? அதை விஜய் உணர்ந்துக்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உணர்ந்திருப்பார், அதில் என்ன சந்தேகம். இன்றைக்கி சீமான் வந்து விஜயை வந்து பயங்கரமாக பாராட்டி
பேசுகிறாரு. அதோட அர்த்தம் என்னென்னா, இவர் தமிழர் ஆள வேணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிறாரு சீமான். ரஜினியை எதிர்க்கும் சீமான் ஏன் விஜயை ஆதரிக்கிறார்னா, ரஜினி வந்து ஒரு மராட்டியர், அவர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதே நேரம் விஜய் வந்து தாராளமாக அவரெல்லாம் என் தம்பி தானே அப்படிங்கிறாரு. ஸோ அதை வந்து நிச்சயமாக விஜய் வந்து புரிஞ்சுக்குவார். அதை பார்த்திங்கன்னா தன்னை பாராட்டுறதா மட்டும் அவர் நினைக்க மாட்டார். ஸோ இப்படி பேசுவதன் மூலம் தன்னுடைய ரசிகர்களுடைய வாக்கு தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சீமான் விரும்புகிறாரா அப்படின்னு கூட விஜய்க்கு தோணும். அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும், பிஜேபியை தவிர மற்ற கட்சிகள் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியை நிச்சயமாக எடுப்பாங்க தேர்தல் நேரத்தில். விஜய் நிச்சயமாக புரிஞ்சிருப்பார். ஆனால் இப்போ விஜய் 2021 யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு நிலைப்பட்டது இருப்பார் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? இல்லை, நான் அப்படித்தான் அனுமானிக்கிறேன். என்னென்னா 2026 தான் அவரது இலக்கு அப்படிங்கிறதுனால, அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான் தன்னை வந்து பெருசாக பில்டப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இறுதியாக கேள்வி என்னன்னா, எஸ்ஏசிக்கும் விஜய்க்கும் கூட இந்த முற்றல், இந்த மோதல் அப்படிங்கிறது அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் போகும்னு நினைக்கிறீங்க? அது முத்தி போய் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. என்னதான் தன்னுடைய தந்தை தனக்கு பிடிக்காத விஷயங்களை தொடர்ந்து பண்ணினாலும் அதை வந்து விஜயால வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணார்னு சொன்னால, அதை வந்து ஒரு அறிக்கையாக அவரால் ஊடகங்களுக்கு கொடுக்க முடியாது. எனக்கும் என் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நாளையிலிருந்து இவரை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையில் அவருடைய குடும்ப விவகாரத்தை சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் அது விஜய்க்கு வந்து நெகட்டிவாக மாறிடும். என்னென்னா, விஜய்வுடைய வளர்ச்சியில் வந்து அவருடைய தந்தைக்கு வந்து எவ்வளவு பங்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தன்னை வளர்த்த, ஐ மீன் பெத்த, சினிமா துறையில் வளர்த்த எஸ்ஏசியே விஜய் தூக்கி போட்டார் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவருடைய இமேஜில் வந்து மிகப்பெரிய கீறல் விழுந்துடும். ஸோ அதை வந்து அவர் நிச்சயமாக உடந்திருப்பார்ல. மிஞ்சி போனால் அவங்களுடைய நண்பர்கள்கிட்ட புலம்பலாம், இல்லைனா அவங்க அம்மா கிட்ட போய் என்னம்மா அப்பா இப்பெல்லாம் பண்ணுறாருன்னு புலம்பலாம். அதுக்கு மேலே இது அடுத்த கட்டத்துக்கு போகாது. விஜய் வந்து தன்னிச்சையாக அவர் முடிவெடுக்க துணிஞ்சிட்டாரு, பொறுமையாக இருக்கும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறது எங்கள் சொல்லுவது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக சார். விஜய் மற்றும் எஸ்எஸ்சியுடனான இந்த விஷயங்களை பற்றியும் அரசியல் குறித்தும் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.